சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என கண்பானவர்களை இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது நான்கு மிக முக்கியமான காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராக காணப்படுகிறார் இரண்டாவதாக நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவராக காணப்படுகிறார் மூன்றாவதாக நம்மேல் அவருடைய கண்ணை வைக்கிறார் நான்காவதாக ஆலோசனை சொல்லுகிற தேவனாக காணப்படுகிறார் இல்லை கண்பானவர்களை தேவன் வேதத்தில் அதிக விலையேற பெற்ற அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் நாம் விசுவாசத்தோடு அவைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்பேற்பட்ட விசுவாசம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் நீங்கள் யோசித்து பாருங்கள் சங்கீதம் 71:17 சங்கீதக்காரன் இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏசாயா 2:3 திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என கண்பார்களை போதித்து வழி நடத்துகிறவர் மட்டுமல்ல பாதையை காட்டுகிற ஒரு தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார் ஏசாயா 28:26 அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் என்று சொல்லுகிறதை பார்ப்போம் அப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ள இந்த நாளில் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம் ஆமென்